ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த உலகத்துல நாம வாழ்ந்தாலும் பொறுக்க மாட்டா, தாழ்ந்தாலும் பொறுக்க மாட்டா. சுத்தி இருக்கிறவாளோட குணாதிசயம் பலர் இப்படிதான் இருக்கா. நாம கொஞ்சம் வளர்ந்தா போறோம், அக்கம் பக்க பார்வையெல்லாம் நம்ம மேலதான் இருக்கும். கண் திருஷ்டிங்கிறது நிஜமாவே நம்மள பாதிக்கும். இதால நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஒரு சோர்வு வரும். வீட்லயும் அனாவசியமா ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை சச்சரவுன்னு நிம்மதியில்லாம ஆயிடும். இதிலேருந்து தப்பிக்கணும்னா வாரத்தில் ஒரு நாள் உங்களால் எந்த கிழமை முடியறதோ அன்னைக்கு பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணணும். பிரத்யங்கரா தேவி கோவில் வாசலை நாம் முதிச்சாலே போகிறோம், நம்ம உடம்புல இருக்கிற கண் திருஷ்டியெல்லாம் போயிடும். அம்மனுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச பூக்களை வாங்கி கொடுத்து அம்மன் கோவிலில் 10 நிமிஷம் உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி குடும்பக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரத்யங்கரா தேவி கோவிலில் மிளகாய் ஹோமம் வளர்க்கறது ரொம்பவே பிரசித்தியாக நடைபெறக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. உங்களோட கையால் வரமிளகாயை வாங்கி அந்த கோவில் குருக்கள் கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் கொடுத்த மிளகாயை அவர் ஹோமத்தில் சேர்த்துடுவார். அப்படி போடுறச்சே உங்களோட எதிரிகள் பிரச்சனை, கண் திருஷ்டி எல்லாமே எரிஞ்சு பொசுங்கி போயிடும். கண் திருஷ்டியால் குடும்பத்துக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். சில கோவில்களில் அந்த ஹோமத்தில் நாம் கலந்துட்டு ஹோமகுண்ட நெருப்பில் நம்ம கையாலேயே மிளகாய் போடுற வாய்ப்பு கொடுப்பா. அப்படி கிடைச்சா அது ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த வாய்ப்பை தவற விடாமல் மாதத்துக்கு 1 கிலோ வரமிளகாய் வாங்கி கொடுத்து அந்த ஹோமத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும். பிரத்யங்கரா தேவி கோவிலில் உங்கள் கையால் வாங்கி கொடுத்த மிளகாயை ஹோமகுண்டத்தில் போட்டுட்டா அதுக்கப்புறம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பொசுங்கி போயிடும். இந்த ஏவல், பில்லி சூனியம், செய்வினை எதுவுமே இருக்காது. பிரத்யங்கரா தேவி வழிபாட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மாதம் 1 தடவை வரமிளகாயை இந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டா போகிறோம். உங்கள் குடும்பத்துக்கு கெட்ட சக்தியால், கண் திருஷ்டியால், எதிரியால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த பிரத்யங்கரா தேவி காவல் தெய்வமாக உங்கள் குடும்பத்தை பத்திரமாக பார்த்துப்பா. இது கலியுகத்தில் கண்கண்ட பலன் தரக்கூடிய ஒன்று. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.